Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போது first standard max lesson name information processing. இதுல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா organizing information. ஓகேவா? Know your relatives. நமக்கு என்ன relative relationshipலாம் இருக்கும்? அண்ணா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, தங்கச்சி and then தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அங்கிள் ஆன்ட்டி நிறைய பேர் இருப்பாங்க. சோ இது வந்து நம்ம என்ன பண்ணனும்னா இது வந்து organize பண்ண போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து relationships கொடுத்திருக்காங்க. அதாவது brother, sister, grandfather, grandmother, uncle and then aunt இருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ். அண்ணால மொத்தம் உங்களுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? அண்ணா தம்பி ரெண்டுமே சேர்ந்து தான் பிரதர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ எத்தனை பிரதர்ஸ் இருப்பாங்க? அதாவது உங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க அண்ட் தென் வந்து ஆன்டி அங்கிளோட பசங்களும் வந்து உங்களுக்கு பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் வரும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, டோட்டலி கவுண்ட் எடுங்க, மொத்தம் எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்கன்னு அதை வந்து இங்க எழுதணும். அடுத்தது சிஸ்டர்ஸ். ஓகேவா? எத்தனை சிஸ்டர் இருக்காங்க அதை வந்து இதுல நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராண்ட்ஃபாதர். கிராண்ட்ஃபாதர் கிராண்ட் மதர்ன்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோட அப்பாவோட அவங்க அம்மா அப்பா தான். ஓகேவா? அதாவது தாத்தா பாட்டி. அம்மா வழியிலயும் உங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி இருப்பாங்க அண்ட் தென் அப்பா வழியிலயும் தாத்தா பாட்டி இருப்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் எத்தனை தாத்தா பாட்டிங்க இருக்காங்க. ஓகே, அது இல்லாம நம்ம அம்மாவோட அங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரும்? தாத்தா பாட்டி தான் வரும். ஸோ அதுவும் வந்து தாத்தா பாட்டி கணக்கில் தான் வரும். சரியா? வெறுமனே நம்ம அம்மா கூட அம்மாவோட அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா மட்டும் கிடையாது, அவங்களோட அங்கிள் வந்து உங்களுக்கு எப்படின்னா தாத்தா பாட்டி. ஸோ மொத்தம் எத்தனை தாத்தா இருக்காங்க, எத்தனை பாட்டி இருக்காங்க கவுண்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அங்கிள் ஆண்ட். அங்கிள் ஆண்ட்ன்றவங்க யாரு? அங்கிள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா கூட பிறந்த பிரதர்ஸும் அப்பா கூட பிறந்த பிரதர்ஸும் வந்து உங்களுக்கு அங்கிள் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் எத்தனை அங்கிள் இருக்காங்க. அதே மாதிரி ஆன்டின்னு பார்த்தீங்கன்னா ஆன்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க அம்மா கூட பிறந்த சிஸ்டர்ஸ் அண்ட் தென் அப்பா கூட பிறந்த சிஸ்டர்ஸ், இது எத்தனை பேருன்னு சொல்லி கவுண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தானா தெரியாது, உங்களுக்கு உங்க மம்மி டாடி கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. அவங்க கிட்ட கேளுங்க எத்தனை பேர் இருக்காங்க சரின்னு கேட்டுட்டு மொத்தமா இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்டிவிட்டி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் கிளாஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கிளாஸில் நிறைய பசங்க இருப்பாங்க. அதில் என்ன பண்ணோன்னா டிவைட் த கிளாஸ் இன்டு ஸ்மால் குரூப்ஸ், டிஸ்கஸ் அமாங் த குரூப் மெம்பர்ஸ் ஹவு ஈச் சைல்ட் கம்ஸ் டு ஸ்கூல், ஆஸ்க் தெம் டு கம்ப்ளீட் த டேபிள் பை மார்க்கிங் த சிம்பிள் இன் த டேபிள். எக்ஸாம்பிள், இஃப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை சைக்கிள் தென் மார்க் த சிம்பிள். ஒரு டவுட் வச்சுட்டு 3 டைம்ஸ் அகெயின் த சைக்கிள், அகெயின்ஸ்ட் த சைக்கிள். ஓகே, அதாவது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு நம்ம கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து நடந்து வருவாங்க. இது வந்து நடந்து வர்றது சைக்கிளில் வர ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் தென் பைக்கில் வருவாங்க, ஆட்டோவில் வர ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்கூல் வேனில் வர ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம கவர்மெண்ட் பஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் வர ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா அதாவது நடந்து வரவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றத கவுண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது சைக்கிள் எத்தனை பேர் வராங்கன்ட்டு இது எல்லாமே இல்லை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்க எல்லாமே வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? கவுண்ட் பண்ணிட்டு அதோட டோட்டல் என்னன்றது இதில் எழுதணும். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் கிளாஸ்க்கு போகும்போதும் இப்போ வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் ஹவு டூ யூ கம் டு ஸ்கூல். ஓகே, ஸோ நீங்கள் எதில் எப்படி வரீங்க ஸ்கூலுக்கு? நடந்து போகிறீங்களா இல்லை சைக்கிளில் போகிறீங்களா, பைக், ஆட்டோ, ஸ்கூல் வேன் ஆர் பஸ், இதில் எதில் போகிறீங்க அதை வந்து டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் ஏ குரூப் கேம் டு ஸ்கூல் பை வாக், எத்தனை குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடந்து வராங்க அப்படின்றது இங்கே கவுண்ட் எழுதணும். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் அவர் குரூப், உங்க குரூப்ல மொத்தம் எத்தனை பசங்க இருக்காங்கன்றதையும் என்ன பண்ணணும், இது கவுண்ட் பண்ணணும். ஆக்சுவலி வந்து இந்த ஆக்டிவிட்டி நீங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா உங்க கிளாஸ் டீச்சர் வச்சு இந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன், எப்படின்றத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா டிக் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் விச் இஸ் யூஸ்டு மோஸ்ட் ஆஃப் யர் குரூப், உங்க கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இப்படி வராங்க, அதாவது நிறைய பேர் நடந்து வராங்களா இல்லை நிறைய பேர் பைக்கில் வராங்களா, அந்த மாதிரி எது மேக்ஸிமம் நம்பர் இருக்கோ அதை வந்து டிக் பண்ணுங்க. ஓகே, டிக் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் விச் இஸ் யூஸ்ட் லீஸ்ட் இன் யர் குரூப், அதாவது ரொம்ப கம்மி பேர், யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஆட்டோவில் வர மாதிரி இருப்பாங்க இல்லைன்னா பஸ்ஸில் வராங்க,
அது எந்த டிரான்ஸ்போர்ட் ஓகேவா, ரொம்ப கம்மி ஓகேவா, கொஞ்சோண்டு பசங்க மட்டும்தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ வந்து இதுதான் வந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டி. பட் இது நீங்கள் இப்போ பண்ண முடியாது, நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு தான் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ பஸ் பட் எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் ஓவர், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.